வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. தெரியாதது மிகவும் இனிமையானது அப்படின்னா கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்குமா? இசைக்கருவிகளே ரொம்ப இனிமையானது போல யானையுடைய ஓசை கேட்பதற்கு இனிமையானாம். இதையெல்லாம் காட்டிலும் இனிமையானது எதுவா? ஒரு குழந்தையினுடைய மழையை சொல்லலாம். அதற்கு இணையானது இந்த உலகத்தில் நிகரான எதுவுமே கிடையாது. அந்த மழையை சொல்லியும் மிஞ்சிய சாரீரம் உண்மையாவே சொல்லலாம். நல்லா பாடக்கூடியவங்க தான். இந்த பக்கத்துல இன்னொன்னு இன்னொரு பெண்ணு என்ன பண்றது? அதான் அப்படித்தான் பிறப்பே. அப்படி என்ன பண்றது? எங்க பெரியம்மா, பெரியம்மாவா? கருமையான சாரீர வழமை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. போட்டாத்தான் நாடகம் நல்லா இருக்கும் அப்படின்னு மிக சமந்து கலைஞர்களாக தேர்ந்தெடுத்து நாடகத்தை முறையாக ரசிக்கக்கூடிய பகுதி ரொம்ப நல்ல பகுதி. ஆமா, மழையூர் பக்கம்லாம் இந்த ஊர் இந்த ஊர் நாடகம்னா வந்து பார்க்கறது பெரிய விஷயம். ஆனா ஊர் ஊரா வருவியில் நாடகம் பார்க்க ரொம்ப பெரிய விஷயம். இவருடைய நாடக கலைஞர்களுடைய கொண்ட மென்மையான பகுதி. இவர்களுடைய பெண்மணியாவுடைய சாரீரத்தை வர்ணிக்க வேண்டும். அதை நாடே இவருடைய சாரீர வழமை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தார். மஞ்சோடு கடிதானோ மந்தானோ வெப்பும் தொப்பு குயிலும் நீரானோ இவள் ஆவாரம் பூதானோ நடைத்தேதானோ சடங்கை கட்டரும் இசைத்தேதானோ நீரோடு போல
மீதானும் மாந்தானும் நடிப்பீதானும் தரும் பாட்டுமொழி கேள்வானும் மாந்தானும் எப்பந்தோ புக்குயிலும் மீதானும் வேண்டும் ராவல் பெரிய சற்றியினாலே நேற்று வரை நீ நெடுமணம் கண்டாய் ஒற்றை காழில் உயரத்தில் நின்ற மஞ்சள் மாழை மழையில் நினைந்தாய் சித்திரை மாதம் வெயிலும் சுமந்தாய் இத்தனை தவங்கள் என்றான் செய்தாயோ தேன் சிதறு மன்மத மலரே நன்றி சொல்வாயோ என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன கேட்கின்றன நீ வந்தால் வருகிடையில் எல்லாரே மடையில் நீணையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உனவே உணர்வுகள் ஏது ரோஜா 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 ரோஜா
ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா கண்ட பின்னே இடத்தில் என்னை விட்டு வீடு சென்று உனை தொன்று தீண்டவும் விடமாட்டேன் அந்த திங்க தீண்டவும் விடமாட்டேன் உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா 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 சந்தனத்தழை ஜன்னல்கள் நியாயமா காவேதன் கேள்விக்கு கண்களில் மாறி என்ன மௌனமா இங்கே ஒன்றும் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே தாய் ஒன்று வேண்டுமே என்ன சொல்ல போகிறாய் நீ என்ன சொல்ல போகிறா ராஜராஜ சோழன் மீது சொல்ல வந்து நாகராஜபூமி எங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் என்று நாடுதே சோமனையத்தை முகத்தில் இருக்கும் கண்களை
பாத்துக்கோங்க. தொடர்பு கொள்ளுவோம் பார்ப்போம். இதோ காணம் தெரிகின்றது.